நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. அது வந்து ஜெயிலர் படப்பிடிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் டெல்லிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு. ஜெயிலர் படத்தோட படப்பிடிப்பு வந்து ஆகஸ்ட் 1st தொடங்கும் அப்படின்னு ஏற்கனவே தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஆகஸ்ட் 3 ஜெயிலர் படத்தோட படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு தேதி கூட வெளியாச்சு. ஆனால் அது வந்து அஃபிஷியலாக வெளியாகலை. இருந்தாலும் அந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 எந்த விதமான அப்டேட்டும் வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி காலையில் 10 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க. ஸோ சென்னையிலேருந்து விமானம் மூலமாக டெல்லிக்கு போயிருக்காங்க. அந்த தகவல் மட்டும்தான் இப்போது கிடச்சிருக்கு. அது வந்து ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் பணிகளுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வந்து அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு மீண்டும் தலைவர் வந்து சென்னைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் வந்து டெல்லிக்கு போகிற இந்த பிளான் வந்து ரொம்பவே சீக்ரெட்டாக போட்டிருக்காங்க. தலைவர் டெல்லிக்கு போகிறது வந்து இதுக்கு முன்னதாக யாருக்குமே தெரியல. அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டெல்லியில் வந்து ஷூட்டிங் பண்ணுறாங்களா அல்லது ஏதாவது கதை பற்றிய டிஸ்கஷன் போகுதா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். மொத்தத்தில் ஜெயிலர் பட வேலைகளை துவங்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இதன் மூலம் உறுதியாகுது.